இந்த காணொலியில் நிக்சை போர்ட்டலில் எஃப்லைன் எல்பிஏ அதாவது இதுவரை சோதனை செய்யப்படாத நோயாளிகள் பட்டியலை எப்படி பார்ப்பது என்று பார்க்கலாம் இந்த பதிவேட்டில் நுண்ணுயிரியல் ஆய்வகத்தில் காசுநோய் உறுதி செய்யப்பட்டு எஃப்லைன் எல்பிஏ பரிசோதனைக்காக காத்திருக்கும் நோயாளிகளின் பட்டியல் இருக்கின்றது பயனரின் விருப்பத்திற்கேற்ப மருத்துவமனை மற்றும் தேதி வகை அடிப்படையில் இந்த பட்டியல் பெறலாம் நிலப்பகுதி சார்ந்த விவரங்கள் மருத்துவ வசதி நோய் சோதனை விவரங்கள் எஃப்எல்பிஏ சோதனை முடிவுகள் நோயாளி வகை நோய் பகுதி மற்றும் நோயாளியின் வகை மற்றும் ஹெச்ஐவி நிலை போன்றவை குறித்த விரிவான விவரங்களை இந்த பதிவேட்டில் பெறலாம் எஃப்லைன் எல்பிஏ இதுவரை சோதனை செய்யப்படாத நோயாளிகளின் பட்டியலை பெற முதலில் நிக்ஷை அறிக்கைகள் போர்ட்டலில் சரியான பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி லாகின் செய்ய வேண்டும் நோயாளி வாரியான பட்டியலுக்கு செல்லவும் கீழே ஸ்க்ரோல் செய்து எஃப் லைன் எல்பிஏ இதுவரை சோதனை செய்யப்படாத நோயாளிகள் பட்டியலை கிளிக் செய்யவும் தேவையான மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும் அடுத்ததாக மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் டிவி யூனிட்டுக்கான பட்டியலில் நீங்கள் ஏதாவது ஒரு யூனிட் அல்லது அனைத்து டிவி யூனிட்டுகளையும் தேர்ந்தெடுக்கலாம் பிரீக்குவென்சி மாதம் அல்லது காலாண்டாக இருக்கலாம் இப்போதைக்கு மாதம் என்பதை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்த பட்டியலில் இருந்து வருடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த பட்டியலில் கடைசி வருடங்கள் ஐந்து இருக்கின்றன அடுத்த பட்டியலில் இருந்து வருடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த பட்டியலில் கடைசி ஐந்து வருடங்கள் இருக்கின்றன மாதங்கள் பட்டியலில் தேவையான மாதத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் மருத்துவ வசதி என்பதில் ரேடியோ பட்டன்களோடு நோய் கண்டறியப்பட்ட மற்றும் தற்போதைய ஆகிய இரண்டு தெரிவுகள் இருக்கின்றன அடுத்ததாக தேதி வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பதிவு செய்த தேதி அறிவிக்கை தேதி மற்றும் சிகிச்சை ஆரம்பித்த தேதி ஆகியவை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தெரிவுகள் அடுத்தபடியாக ஹெச்எஃப் செக்டர் வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அனைத்து டிஎஸ்டிபி மற்றும் டிஆர்டிபி ஆகிய மூன்று தெரிவுகள் இருக்கின்றன இப்போதைக்கு அனைத்து என்பதை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து நோய்பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அனைத்து மற்றவை கூடுதல் சுவாசம் சார்ந்த ஆகிய தெரிவுகள் இருக்கின்றன வயது பட்டியலில் இரண்டு தெரிவுகள் இருக்கின்றன தேர்ட்டீன் பதினைந்து வயதுக்கு கீழ் அல்லது பத்து வயதுக்கு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆகியவை கடைசியாக நோயாளியின் பாலினத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அனைத்து விவரங்களையும் தரவிறக்க எக்ஸல் உருவாக்கு என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இதோடு நிக்ஷை போர்ட்டலில் எஃப் லைன் யுபிஏ பதிவேட்டை பார்ப்பதற்கான செயல்முறை முடிவுற்றது